அண்மையில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலின் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பாக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ஹரிநாடர் கைது செய்யப்பட்டுள்ளார். அசையும் சொத்தாக அதாவது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை அணிந்து வந்து வேட்பு மனு தாக்கல் செய்த ஹரிநாடர் இப்போது இரும்பு கம்பிக்குள் அடைக்கப்பட்டுள்ளார். 16 கோடி மோசடி தொடர்பாக ஹரிநாடர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் கேரள மாநிலம் கோவளத்தில் பெங்களூரு போலீசார் இன்று ஹரிநாடரை கைது செய்தனர். விசாரணைக்காக அவர் பெங்களூருக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே ஹரிநாடர் அதிக வாக்குகளை பெற்றுள்ளார். ஆலங்குளம் தொகுதியில் திமுக சார்பில் ஆலடி அருணா மற்றும் அதிமுக சார்பில் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் அதிமுக மனோஜ் பாண்டியன் 3539 வாக்குகள் அதிகம் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக ஆலடி அருணாவை வென்றார். 37727 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தார் ஹரிநாடர். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் 39 வயதான ஹரிநாடர். இவரது பிரமாண பத்திரத்தின்படி அவர் 12.61 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பிலான அசையும் சொத்துக்களை வைத்திருக்கின்றார். 11.2 கிலோ எடையுள்ள 4.73 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் வைத்திருக்கிறார் என்றார் ஹரிநாடர். வணிகர் மற்றும் சமூக சேவகர் என்று ஹரிநாடரின் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள ஹரிநாடர் மீது 15 கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதில் ஒரு வழக்கில்தான் தற்போது ஹரிநாடர் கைது செய்யப்பட்டுள்ளார்.